வெல்கம் நண்பா, பிவிபி கேமிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்குவாட் விசஸ் ஸ்குவாட் ரேங்க் கேம் பிளே தான். எடுத்த உடனே நம்ம சாக்கோபையை நாக் போட்டாங்க. பட் நம்ம கூட வேறு லெவல் பிளேயர் இருக்கனால, அதாவது ஸ்டார்டிங்கில் ஹேக்கர்னு சொல்லி சொல்லுவோம், பட் ஹேக்கர் மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் நம்ம கூட இருக்கிறதுனால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மேட்ச்சில் பாருங்கள், இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ட்ரம்ப் லைனை பார்த்துருப்பீங்க. எனிமிக்காக உயிரை விட்ட பிவிபி கேமர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா. கடைசியாக வந்து இப்போ இந்த இடத்துல ஒருத்தன் ஃப்ரெண்டாவான், பட் அவனுக்காக பூயாவை எல்லாத்தையும் கில் எடுத்துகிட்டு அவனுக்காக பூயாவை நாலு பேருமே சேர்ந்தாக்குள்ள விட்டு கொடுத்துருப்போம். ஸோ அதான் கண்டென்ட் அன்றைக்கி வச்சு போட்டிருக்கோம். ஸோ சும்மா வேறு லெவலில் தரமாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ வேறு லெவலில் தரமாக வந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த இடத்துல தான் பார்த்துங்க, அங்கே ஒருத்தன் எனிமி பார்த்துட்டேன். ஸோ அவனை பார்த்து தான் ஓடிட்டுருக்கேன், ரைட் சைடில் இருக்கான், அவனை பார்த்து தான் ஓடிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணுறது ஒன் டைப் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த ப்ளஸ் மூவ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்குவாட் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் எங்கேயுமே காணாங்க பாருங்கள், அந்த இடத்துல உட்காந்து உட்காந்து நினச்சிட்டான். ஓகே, நம்ம தலைவர் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. சார், நான் அடிக்கிற விட்டேன். ப்ளஸ் நம்ம டீம் மேட் எவனா அடிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, ரெண்டு நம்மள்ட்ட இருந்ததே மூணு மீடிக்கிட்டு தான், பட் ஆனால் ரெண்டு மீடிக்கிட்ட கொடுத்தோம், ஒரு மீடிக்கிட்ட கொடுக்க கிடையாது. ஸோ நம்ம அங்கே தான் நிற்கிறோம். ஓகே, ஒன்றும் தப்பில் பார்த்துக்கலாம், வாங்க நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவர் பீஸ்ட்டு தான், வேறு லெவல் பிளேயரு. பாருங்க, அவன் இந்த சைடு வந்துட்டான், மேலே ஏட்டான் சொல்லிட்டு அவனை கில் எடுக்க போகலாங்கிற கதை கேப்பில் முடிச்சிட்டாங்க பார்த்தியா. என்ன போங்கய்யா, கொஞ்சம் கூட வேணாம், இந்த டீமோட போனாக்கு நமக்கு கில்லு கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா, அந்தளவுக்கு வேறு லெவலில் ஆடுறாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலான பிளேயர்ஸ் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட மேட்ச் இன்னும் போவோம், போக போக அவரோட அதே மாதிரி அவருக்கு தந்தப்பில் பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஒன்றும் தப்பில்லை, வேறு லெவலில் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி பிளேயர் நம்மள்ட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறதுக்காகவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ரெண்டாவது இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னாக்க அவரோட கில்லில் என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ நான் தமிழ் சாக்கோபாய் ப்ளஸ் பீஸ்ட்டு ப்ளஸ் ரவுடி ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிற லெவல் 72 பிளேயர். ஸோ அவரோட சேர்ந்த மேட்ச் இனிமேல் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அவரோட ப்ளே பண்ணுற மேட்ச் எல்லாமே வேறு லெவலில் தரமாக வந்துகிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். ஸ்குவாட் விசஸ் ஸ்குவாடில் கஸ்டம் ரூம் மேட்ச்சில் வந்து ஹையஸ்ட் லெவல் பிளேயர்ஸோட மேட்ச் 1v1 போட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், அவர்கிட்ட பேசி என்டர்டெயின்மெண்ட்டையும் பேசி நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்லி மேட்சை அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இந்த பையனை குட்டி பையன் நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும்னா நம்ம விட்டு போக முடியாது அப்படிங்கிறோம். நம்ம டீம் மேட் வேறு போயிட்டாங்க, பட் ஆனால் இருந்தாலும் இவனை பாதுகாக்கிறதுக்கோசரமே நின்றுட்டுருக்கேன். வாடா டே, போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப நேரம் அப்படியே சுற்றிட்டோம். சுற்றி அப்படியே போய் பீக் போய் போச்சுட்டாக்கு போய் அப்படியே சுற்றி மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்தாச்சு. ஸோ மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரெடி பண்ணி பேஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நேரம் அவரோட குட்டி பையனோட செத்தியாச்சு. ஸோ அது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சு அதான் கட் பண்ணிட்டோம். வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய கில்லு பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு கில்லை மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த கில்லுமே எடுத்துருக்க மாட்டேன். என்னோடய வேலை பார்த்தீங்கன்னாக்க இவனுக்கு ஆன் டியூட்டி தான், இவனை பாதுகாக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ கில் அடிக்கிறது போய் அடிக்கிறது புல்லாம் என் டேபட்ஸோட வேலை. ஓகே, ஓடிடுவோம், என்னடா திடீர்னு உட்காராங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு டேஜர் சொன்னாடா பாவி ஊறுற ஊறுற அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நான் கவனிக்காமல் இந்த இடத்துல ஓடிட்டேன். பாருங்க, லூட் பாக்ஸ் கிடைக்கிறது ஃபுல்லாக நம்ம டீம் மேட்ஸ் அடித்தது தான். ஸோ இந்த டீம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எங்கள் டீம் மட்டுமே 21 கில் அடிச்சிருக்கோம், பட் ஆனால் என்னால் ஒரே ஒரு கில் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த குட்டி போய் விளையாட பாருங்க, வேறு லெவலில் சூப்பராக ஜம்ப் பண்ணி ரெண்டு பேர் விளையாடுறாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவன் மேலே எப்போவுமே எனக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ யாரும் அவன் மேலே கை வச்சுட்டு போகிறானுங்க, கண்டிப்பாக அவனுக்காக போய் விட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம் ஸ்டார்டிங்லே. ஸோ அதனால் அவன் மேலே எப்போவுமே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ எது நடந்துடக்கூடாது அவனுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓடுவோம் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம். சாகோபாய் ஓகே ஜிப்பில் இல்லைங்க எனிமே இருக்கதா சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடு 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 அந்த குட்டி போய் ஜிப்பில் என் ஓடாடே அப்படின்னு அவனை பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், என்னோடய லைஃப் ஃபுல்லாக அவன் மேலே தான் இருக்கேன். ஆளை காணா, இடே எங்கடா போட அப்படின்னு சொல்லிட்டு நாடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆளையே காணா, ஒரு வேணா மாட்டானா, ஒரு வேணா மாட்டானா, சிக்கு போய் வேணா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். சரி நம்ம டீம் மேட்ஸ் எங்கே இருக்காங்க பார்த்துக்குவாங்க, பார்த்துக்கல அவனை ஒட்டும் போக முடியல, போயிடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் விட்டு போக மனசு வரல. அப்பா ஒரு வழியாக வந்துட்டான், வடா 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 எனிமிடா வடா உள்ளியடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம். சரி தோத்தம் தோத்தம் அப்படிங்கிற மாதிரி தான், என்ன அவன் தோத்த அவன் நான் தோடத்த ஓடிக்கிட்டே இருக்கமப்பா அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இங்கே எனிமி இருக்கானுங்க. சரி அடிக்கலான்னு சொல்லிட்டு போனாக்க அதுக்குள்ளே நம்ம டீம் மேட்ச் க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. பாருங்கள், முடிஞ்சு போச்சு, நம்ம போய் சேரக்குள்ளே கில் எடுத்துறாங்க. ஸோ நமக்கு கில்லே கிடைக்காமல் போயிடுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு இது இல்லாமல் போயிடுச்சு. பாருங்கள் நம்மளுக்கு வா பா முடியும் 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 இங்கே பாருங்கள் நம்ம காண்டா இருப்பான்.
பார்க்குறவன், அடா பாவி டேய் நானாக இவனை டீம்மேட் ஆகிறதுனால உனக்கு எந்த ஒரு மைனஸுமே கிடையாதா, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா ஜாலியாக தாண்டா சுற்றி அலைகிறோம், அடிக்கிற போகிற ஆப்போசிட் எங்கள் டீம் மேட்ஸ்ரா, ஸோ நீங்கள் இவனை வச்சுக்கலாம் ஃப்ரெண்டாகிட்டே வந்துட்டீங்க அப்படின்லாம் காண்டாக கூடாது சரியா. அது ஒரு குட்டி போய் வந்தான்னு சொல்லிட்டு சேர்த்து கலைகிறோம், நாங்களே குட்டி மேலுக்கு தான், ஒன்றும் தப்பில்லை, குட்டி போயின்னு சொல்கிறதுனாலே ஒன்றும் தப்பில்லை, பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் வந்து கடைசியாக வந்து ஃபைனலாக சொன்னாங்கன்னா, நான் ஒரே ஆள் தான், தெலுங்கு பையன் நினைக்கிறேன், நான் ஒரே ஆள் தான், ஏன்னா போயா விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்கள் சாக்கோ போய் தலைவர் சொன்னாப்ல, ப்ரோ அதுதான் தமிழர்களோட பண்பாடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு முடியெல்லாம் நடமா நின்றுச்சு, அந்தளவுக்கு ஆயிடுச்சு, சிலிர்த்துருச்சு. செம்மலை சொன்ன கண்டென்ட், சரியான வார்த்தை, உண்மைதானே உண்மைதானே சொன்னார், போய் சொல்லையே, அதான் நம்ம தமிழர்களோட பண்பாடு, நம்மளை நம்பி வந்துட்டா என்னைக்கு விட்டு கொடுத்துருக்கோம். ஓகே ஓடும் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததில் ஒரு சின்னதாக கட்டு, அப்படியே இப்படி சுற்றி வந்தாக்க ஒரு இனிமேல் ரெண்டு ஸ்பாட்டு, அப்போ இப்போயா நம்ம கிள்ள எடுத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். எங்கள் ஒருத்த குட்டி பையன் அப்படியே ஆ ரைட் ஓகே வெயிட் வா 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 போடு சவடே த்ரீ ஹெச்சா நாக் போட்டேன், பட் ஆனால் கில்லு வரல, என்னடான்னு பார்த்தாக்க நம்ம சோட்டா போய் எடுத்துட்டாப்ல பார்த்தீங்களா, கில்ல எங்கடா கில்லே வரக்கடன்னு பார்த்தா எடுத்துட்டான், சரி ரைட் ஓகே ஒன்று பிரச்சனை விடு, சரி மேலே ஒருத்தருக்கான் ரைட் அவனையாக பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கில்லை நம்ம எடுத்தே ஆகணும்டா, செம்ம டேமேஜ் ஓடுறான் பிபி பிபி அப்படின்னு சொல்லிட்டு வேம்பு ஓடிட்டே இருக்கேன். ஸோ இவைக்கில்லே நம்ம கண்டிப்பாக விட்டே கொடுத்துடக்கூடாதா, நம்ம கில்லு நமக்கு கிடைச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனம ஊற 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 ஏய் சங்க போய் அடிச்சிடாத அப்படிங்கிற நிலை கூட அதுக்குள்ளே போய் முடிச்சுட்டாப்ல. அடப்போங்க ஐயா நமக்கு கில்லே கிடைக்கல, இந்த கடைசி வரைக்கும் இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் ஜீரோ போயா தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன், ஃப்ரெண்டு வித்து ஜீரோ போயா அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ ஜீரோ கில் போயா அப்படின்னு சொல்லிட்டு போகல, கண்டர் கூட ப்ளே பண்ணலாம் கூட பார்த்தோம், பட் ஆனால் நமக்கு கடைசி ஒரு கில்லு கிடைச்சிருச்சு, சரி ஓகே உடனே தப்பில் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்ட அம்சம். ஸோ இவனை இன்னும் பாதுகாக்கிறது மட்டும் தான் முக்கியமான வேலை, ஏன்னா நாலு பேர் மீது இன்னும் மூணு பேர் இருக்காங்க, ஸோ மூணு பேரில் எங்களை நாக் போட்டால் கூட கண்டுபிடிச்சலாம், பட் ஆனால் இவனை முடிக்க முடிச்சாக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது அடிச்சு போகிறான் என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க, ரெண்டு பேரும் கண்ணா முடிச்சு வர்றான், இவன் எங்கிட்ட ஓடியாரு நான் அங்கிட்ட ஓட, டே நில்றா ஏதாவது ஓட்ட ஆனால் பொங்கலாடி நானே பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தாக்க கண் எடுத்து போகிறான். சரி குளோபல் கேட்குறான்னு வச்சு நான் குளோபல் கொடுத்தேன், பட் ஆனால் அவன் கண்ணை கிளப்பினா, டே அந்த கண்ணில் சுற்றினா நீ செத்து போயிடா வேணடா வாடா என்கிட்ட ஏற்கனவே இருக்கிறா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே ஓடுவோம் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் இத்தனை பேர் இருக்கானுங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஏழு பேர், ஸோ நாங்கள் அஞ்சு பேர் இல்லாமல் இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க. சரி இந்த பேரில் சுட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க கிட்டத்தில் பக்கத்துலேயே வந்து நிற்கிறான், அடா பாவிடே இன்னும் சுட்டுதான் நீ செத்து போயிருப்படா, நான் நாக்காட கூட பிரச்சனை டீம்மேட் இருக்கானுங்க, டீம்மேட் உனக்கு டீம்மேட் கிடையாது எவனுமே கிடையாது, ஓகே அந்த ரெண்டு பேர் இருக்கானுங்க ரைட்டு, இந்த ரெண்டுக்குள்ளேயே நம்ம எடுத்து ஆகணும்டான்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஒரு சீக்கிரம் ஒரு நமக்கு இந்த ரெண்டு கிலோ கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை நாக் போட்டேன் செம்ம, மறுபடியும் ஸ்பாட் பண்ணது அவனுக்கே போயிடுச்சு, டவுன் ஆனவனுக்கே போயிடுச்சு, இவனுக்கு போகலை பாருங்கள், ஒரே அடி தான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோ செவனி டேமேஜ் பண்ணி தான் வச்சுருந்தேன், ஸோ வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் ரெண்டு கிலோ அடிக்க வேண்டியது ஒரே கிலோட போயிடுச்சு. சரி ஓகே வந்து தப்பில் பார்த்துக்கலாம் அவங்க என்ன ஒருத்தன் தான் இருக்கா, ஸோ நம்ம டீம்மேட்டை வந்து ஜாக் ஃபரி அவன் ஒருத்தன் இருக்கான் பாருங்கள் ஜாக்கலின்னு சொல்லிட்டு, அவனை அடிக்க ட்ரை பண்ணிட்டான், அதான் நாங்கள் குளோவால் போட்டு பிளாக் பண்ணிட்டு இருக்கோம், அடியே அடிச்சிடறா அடிச்சிடறா அப்படின்னு, டே வேஸ்ட் ஆப்பிடா அடிச்சிடறா அடிச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே விட்டு கொடுக்குறேன் நாம தான் முதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான், தங்கனுடைய அந்த நாக்காயிட்டோம். ஸோ நம்ம சகோ போய் ப்ரோ அவுட் ஆகிடுங்க ப்ரோ அப்படின்னு அடுத்த செகண்டே நான் வந்து அவுட் ஆகிட்டேன். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க வந்து நம்ம டீம்மேட்ஸ் அவங்க வந்து கிட்டுலாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்க போய் நாக்காங்க, ப்ரோ நான் உங்களுக்கு முன்னாடி போய் நாக்காயிட்டேன் ப்ரோ, இவனை நினச்சி தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஜாக்கலியை நினச்சி ஜாகோ பை தி பீஸ்டே அவங்களாம் போய் நான் கேட்டாங்க, இவன் தான் அடிச்சு கொடுவானோன்ற ஒரு பயம், சின்னதாக பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, டே அடிச்சு கிடிச்சு கூடாதுரா வேஸ்ட்டாக போயிட்டா கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு வழியாக எப்படி அடிக்காமல் அவனும் வந்து நான் காயிட்டான். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு, அப்பா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு, டே பாரு சூப்பரா நம்ம தலைவர் சொன்னபடியே அது இதுக்கான வேர்டு கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்ல வேலை அடிக்காமல் கொஞ்சம் போய் விட்டு கொடுத்துட்டான், அவனை பயம் உட்காந்து உட்காந்து நினைச்சா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்தேன், நாங்கள் ப்ளே பண்ணுறப்போ எங்க கூட ஆட் ஆகிட்டு இந்த மாதிரி கேட்டான், ஏன்னா விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு, இது மாதிரி தான் சொன்னப்ப நம்ம சோக்கா போய் சொன்ன மாதிரி. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெண்டாவது நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு அஞ்சு பேருக்கு இல்லை நாலு பேருக்கு கிவ் அலோ கிவ் கிஃப்ட் பண்ண போகிறோம், லவ் யூ கைஸ்.